goes to Northern Territory. எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைய வீடியோவில் வந்து எங்களோட சேனலில் வந்து ஒரு விளையாட்டு நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். அது என்ன விளையாட்டு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நடக்கிற என்ஆர்எல்னு சொல்லப்படுற நேஷனல் ரக்பி லீக், அதில் ஒரு போட்டிக்கு தான் நாங்கள் இன்றைய போக போகிறோம். யாராவது வந்து முதல் தரம் எங்கள் சேனலுக்கு வாரீங்கண்டா, எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க தொடங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியா வெறும் மட்டும், நானும் வந்து பல பேர் மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ் வந்து கிரிக்கெட்னு தான் நினச்சிக்கொண்டிருந்தேன். ஆனால் இங்கே வந்தப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஆஸ்திரேலியாவில் வந்து கிரிக்கெட்டை விட வந்து ரெண்டு ஸ்போர்ட்ஸை வந்து இவங்க வந்து வெறித்தனமாக பின்பற்றுவாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஃபுட்பால், ஆஸ்திரேலியன் ஃபூட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஆஸ்திரேலியன் ரக்பி. இந்த ரெண்டு ஸ்போர்ட்ஸும் வந்து இங்கே வந்து சரியான ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ். அதில் உண்டான ரக்பியை பற்றிய வீடியோ தான் இந்தியா வீடியோ. நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஆஸ்திரேலியன் ரக்பி வந்து என்ன மாதிரி விளையாடப்படுது, அது என்ன சம்பிரதாயம், என்ன கலாச்சாரம்ன்றது எல்லாத்தையும் முதல்ல பார்ப்போம். அது இந்த விதிமுறைகள் எல்லாத்தையும் முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு நாங்கள் வந்து இன்றைக்கு நடக்கிற மச்சுக்கு நேரடியாக போய் அந்த மச்சையும் வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் மச்சு வந்து எதுக்கும் எதுக்குமான மச்சன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஐபிஎல்லில் கொஞ்சம் டீம்ஸ் இருக்குதானே, அதே மாதிரி வந்து இந்த ஆஸ்திரேலியாவிலையும் வந்து ரக்பி லீக்கில் வந்து கொஞ்சம் டீம்ஸ் விளையாடுறாங்க. அந்த டீம்ஸில் வந்து ரெண்டு டீம்ஸ், நார்த் குயின்ஸ்லேண்ட் கவுபாய்ஸ்ன்னு சொல்லப்படுற டீமுக்கும் பாராமட்டா ஈல்ஸ்ன்னு சொல்லப்படுற டீமுக்கும் இடையில் நடக்க போகிற மேட்ச் தான் இந்தியா மேட்ச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ்திரேலியாவில் வந்து ரக்பின்னு சொல்லப்படுற விளையாட்டு வந்து 1800களிலிருந்தே பெருமளவில் விளையாடப்பட்டு வந்திருக்குது. அந்த ரக்பி என்று சொல்லப்படுற விளையாட்டு வந்து எப்போ ரக்பி தொடராக உருவானது என்றால், 1907 சிட்னியில் வந்து முதன் முதலாக வந்து ஒரு ரக்பி லீக்காக வந்து உருவாகுது. இப்படி தொடங்கப்பட்ட ஆஸ்திரேலியன் ரக்பி லீக் வந்து காலப்போக்கில் வந்து பல மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு பல விதிமுறைகள் வந்து மாற்றப்பட்டு என்ஆர்எல்ன்று சொல்லப்படுற நேஷனல் ரக்பி லீக்காக வந்து 1998 உருவாகுது. இப்படி தொடங்கப்பட்ட நேஷனல் ரக்பி லீக் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து பங்குனி மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் மட்டும் நடக்கும். இப்படி நடக்கிற போட்டி தொடரில் வந்து 16 அணிகள் வந்து பங்கு வருவாங்க. 16 அணிகள் பங்கு பெற்று மொத்தமாக வந்து 192 போட்டிகள் வந்து விளையாடப்படும். அப்படி 192 போட்டிகள் விளையாடப்பட்டு இறுதி போட்டியில் வந்து எந்த அணி வெற்றி பெறுதோ அந்த அணியை வந்து இவங்க வந்து வெற்றி பெற்ற அணியாக வந்து அறிவிப்பாங்க. அதற்கான வெற்றி கிண்ணம் வந்து கொடுக்கப்படும். இந்த என்ஆர்எல்னு சொல்லப்படுற நேஷனல் ரக்பி லீக்கில் வந்து ஒரு அணியில் வந்து 13 விளையாட்டு வீரர்கள் விளையாடுவாங்க. அதோடு வந்து ஒரு போட்டி வந்து முதற் பாதி 40 நிமிஷமாயும் இரண்டாம் பாதி 40 நிமிஷமாயும் மொத்தமாக வந்து ஒரு போட்டி வந்து 80 நிமிஷங்களுக்கு நடைபெறும். இந்த என்ஆர்எல் விளையாடப்படுகிற மைதானம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த மைதானத்தின் நீளம் வந்து 100 மீட்டர்களாக இருக்கும். அதே மாதிரி வந்து அகலம் வந்து 68 மீட்டர்களாக இருக்கும். இந்த மைதானத்தின் இரண்டு பக்கம் வந்து இவங்க வந்து க்ரோஸ் பாஸ்ன்னு சொல்லப்படுற இலக்குகளை வந்து வைத்திருப்பாங்க. அந்த இலக்குகளை நோக்கி தான் விளையாட்டு வீரர்கள் வந்து பந்துகளை தூக்கி கொண்டு ஓடுவாங்க. இந்த மைதானத்தின் நடுப்பகுதியில் வந்து 50 மீட்டர்களில் வந்து ஹாஃப்வே லைன் என்று சொல்லப்படுற வெள்ளக்கோடு வந்து போட்டிருப்பாங்க. அங்கே இருந்து தான் வந்து போட்டி வந்து ஆரம்பிக்கப்படும். அது போக வந்து ஒவ்வொரு 10 மீட்டருக்கும் வந்து இரண்டு பக்கம் வந்து இவங்க வந்து லைன்கள் போட்டிருப்பாங்க. 50 மீட்டரில் வந்து ஹாஃப்வே லைன் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து 40 மீட்டர், 30 மீட்டர், 20 மீட்டர், 10 மீட்டர் ரெண்டு வெள்ளக்கோடுகள் வந்து இவங்க வந்து போட்டுப்பாங்க. இந்த ரக்பி லீக்கில் வந்து ரெண்டு அணிகள் பங்கேற்கும் போது எந்த அணி வெற்றி பெறுமண்டா, எந்த அணி அதிகமான பாயிண்ட்ஸை வந்து பெறுறாங்களோ அந்த அணி தான் வந்து வெற்றி பெறும். இப்படி விளையாடப்படுற ரக்பியில் வந்து ஒரு விளையாட்டு வீரர் வந்து பந்தை தூக்கி கொண்டு முன்பக்கமாக ஓட முடியும், பந்தை வந்து முன்னுக்கு வந்து உதைக்க முடியும். ஆனால் வந்து ஒரு விளையாட்டு வீரர் இன்னொரு விளையாட்டு வீரர்கிட்ட பந்தை கொடுக்கணுமெண்டா அதை வந்து பின்பக்கமாக தான் வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணணும். இந்த ரக்பி விளையாட்டில் வந்து நிறைய விதத்தில் வந்து பாயிண்ட்ஸ்களை வந்து ஒரு அணி வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வழிகள் என்ன மாதிரின்றதை பார்ப்போம். முதலாவது முறையை ட்ரைன்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் வந்து ஒரு விளையாட்டு வீரர் பந்தை எடுத்துக்கொண்டு எதிரணி வீரர்களை வந்து முறியடிச்சு கொண்டு போய் வந்து அவர் வந்து அந்த எதிரணியின் ட்ரை லைன்னு சொல்லப்படுற கடைசி லைனை தாண்டி போய் தன்னுடைய பந்தை வந்து நிலத்தில் வந்து அடிக்கணும். அப்படி அடித்தாரண்டா அவருக்கு வந்து அதன் மூலமாக வந்து
4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதை வந்து ட்ரைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது முறை வந்து கன்வர்ஷன் கிக்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணி வந்து ட்ரைக்கான 4 பாயிண்ட்ஸை வந்து ஸ்கோர் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்வர்ஷன் கிக்குக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவங்க எந்த இடத்துல வந்து ட்ரை ஸ்கோர் பண்ணினாங்களோ அதற்கு வந்து செங்குத்தாக வந்து 20 மீட்டர் தொலைவில் வைத்து வந்து இந்த கன்வர்ஷன் கிக்கை இவங்க அடிக்கலாம். கன்வர்ஷன் கிக்கை வந்து அந்த போலை வந்து அந்த இடத்துல வச்சு இவங்க வந்து அந்த க்ரோஸ்பார்னு சொல்லப்படுற ரெண்டு கம்பங்களுக்கு இடைக்குள்ளால் வந்து அந்த போலை அடித்தாங்கன்னா அந்த டீமுக்கு வந்து இன்னும் மேலதிகமாக வந்து 2 புள்ளிகள் கிடைக்கப்படும். மூன்றாவது முறை வந்து பெனால்டி. ஒரு விளையாட்டு வீரர் வந்து பந்தை தூக்கி கொண்டு ஓடேக்க வந்து எதிரணி வீரர்கள் வந்து ஒரு தகாத முறையில் வந்து அவரை தடுத்தாங்கண்டா, ஒரு ஒஃபென்சிவ் டிஃபென்ஸ் செஞ்சாங்கண்டா, அந்த விளையாட்டு வீரருக்கு வந்து இவங்க வந்து பெனால்டி வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த பெனால்டி வந்து க்ரோஸ் பாஸ்லேருந்து 20 மீட்டர் தொலைவில் வைத்து வந்து அடிக்கப்படும். அப்படி அவர் வந்து அடித்து அந்த க்ரோஸ் பார் ரெண்டுக்கு நடுவுக்கால பந்து போனிச்சுண்டா அதுக்காக வந்து 2 புள்ளிகள் அவற்றை அணிக்கு கொடுக்கப்படும். அடுத்த முறை வந்து ட்ராப் கோல்னு சொல்லப்படுற முறை. ஒரு அணி வந்து எதிரணி இந்த ட்ரை லைனை நோக்கி வந்து பந்தை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கேக்க வந்து அந்த பந்தை வந்து இவங்க வந்து நிலத்தில் தவறுதலாக போட்டாலோ அல்லது வந்து அவங்க வந்து வேணுமென்று போட்டாலோ, போட்ட பிறகு வந்து அந்த க்ரோஸ் பாஸுக்கு நடுவால் வந்து இந்த பந்தை வந்து இவங்க வந்து அடிக்க முடியும். அடித்தா வந்து அந்த அணிக்கு வந்து 1 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து அரிதாகத்தான் நடக்கிறது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முறைக்கு வந்து 1 பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. பொதுவாக வந்து ஒரு வீரர் வந்து பந்தை எடுத்துக்கொண்டு எதிரணி இந்த ட்ரை லைனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கேக எதிரணி வீரர்கள் அவரை எப்படி தடுப்பாங்கண்டா, அந்த ஓடிக்கொண்டிருக்கிற வீரர்ன்ற தோளுக்கு கீழே வந்து பிடிச்சு அவரை வந்து நிலத்தோடு வச்சு அமர்த்தணும். அப்படி அமர்த்தினா வந்து அந்த வீரர் வந்து பிடிபட்டதாக அர்த்தம். இப்படி பிடிபட்ட வீரர் வந்து அந்த பந்தை வந்து நிலத்தில் வச்சுட்டு பின்பக்கமாக வந்து காலால் தட்டி தன்னுடைய அணியை சேர்ந்த ஒருத்தர்கிட்டே வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்து ஒரு அணியை சேர்ந்த வீரர்கள் வந்து 6 தரம் வந்து இப்படி பிடிபட்டு தங்களுக்குள்ளேயே வந்து பந்தை மாற்றிக்கொண்டு எதிரணியின் ட்ரை லைனை நோக்கி ஓட முடியும். 6 தரத்துக்குள்ளே வந்து அந்த எதிரணியின் ட்ரை லைனுக்குள்ளே உங்களால் போக முடியாது. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க வந்து தங்களுடைய பந்தை வந்து எவ்வளவு தூரம் எதிரணி இந்த ட்ரை லைனை நோக்கி அடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அடிப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து எதிரணி வீரர்களில் ஒரு ஆள் வந்து அந்த பந்தை பிடிச்சு கொண்டு இந்த அணி இந்த ட்ரை லைனை நோக்கி ஓடி வருவார். இது வந்து மாறி 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 நடக்கும். அடுத்தது வந்து நொக்கோனன்னு சொல்லப்படுற முறை. நொக்கோனன்னு சொல்லப்படுற முறை என்ன மாதிரியான முறைன்னா, 6வது முயற்சியில் வந்து ஒரு அணியால் வந்து ட்ரை லைனை தாண்டி போகலாட்டி அவங்க பந்தை அடிக்கேக்க வந்து எதிரணி வீரர் அந்த பந்தை பிடிக்க முற்பட்டு அவற்றை கையில் பட்டோ உடம்புல பட்டோ அந்த பந்து வந்து முற்புறமாக போணிச்சுண்டா அந்த அணி வந்து நொக்கோன் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படும். அதோடு வந்து அந்த நேரத்தில் வந்து அதில் வந்து ஸ்க்ரம் அமைப்பை வந்து இவங்க வந்து உருவாக்கணும். ஸ்க்ரம் அமைப்பு என்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 அணியிலையும் வந்து ஃபார்வர்ட் விளையாடுற அணி வீரர்கள் வந்து அந்த இடத்துல வந்து 2 பேரும் வந்து முட்டு கொடுத்து கொண்டு அவங்களோட கால்களுக்கு இடையால் வந்து பந்தை உருளை விட்டுட்டு வந்து பந்தை வந்து திருப்பி எடுத்துக்கொண்டு ஓடுவாங்க. அதைத்தான் ஸ்க்ரம்னு சொல்லுவாங்க. இது வந்து போட்டி வந்து நிறுத்தப்பட்டு ஆரம்பிக்கப்படையோ அல்லது வந்து நொக்கோன் முறையின் பின்னரோ வந்து இந்த ஸ்க்ரம் வந்து அமல்படுத்தப்படும். அடுத்தது வந்து 40-20 கிக்குன்னு சொல்லப்படுற விதிமுறை. இந்த விதிமுறையில் வந்து ஒரு அணி வீரர் வந்து தன்னுடைய மைதான பக்கத்தில் வந்து 40 மீட்டர் லைனுக்குள்ளேருந்து எதிர் அணி இந்த மைதான பக்கத்தில் வந்து 20 மீட்டர் லைனுக்குள்ளே வந்து பந்தை வந்து அடித்து அதை வந்து பந்தை வந்து மைதானத்தை பட வச்சாருண்டா அந்த அணி வீரருக்கும் அந்த அணிக்கும் வந்து அந்த பந்து பட்ட இடத்துல வந்து ஸ்க்ரம் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. அதோடு வந்து அந்த அடித்த அணிக்கு வந்து சாதாரணமாக வந்து 6 தரம் பிடிபட்டு அவங்க வந்து அந்த பந்தை கொண்டு ட்ரை லைனை நோக்கி ஓடக்கூடிய வாய்ப்பை விட மேலதிகமாக இன்னும் ஒரு 6 வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் பார்த்த விதிமுறைகளை விட வந்து மேலதிகமான நிறைய விதிமுறைகளும் இருக்குது. நாங்கள் அது எல்லாத்தையும் வந்து பிற ஒரு வீடியோவில் பார்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் வந்து இந்த நார்த் குயின்ஸ்லேண்ட் கவ்பாய்ஸுக்கும் பெரமட்டா ஈல்ஸுக்கும் இடையிலேயான மச் வந்து என்ன மாதிரி நடக்க போகுன்றதை பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த கிரவுண்டு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து எங்களை வந்து அவங்க வந்து டிக்கெட் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த ஸ்டேடியத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கிரவுண்டில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கான ரக்பி விளையாட்டு வந்து நடந்து கொண்டிருக்குது.
இந்த கிரவுண்டுக்கு பேர் வந்து டிஐஓ ஓவல்னு சொல்லப்படுற கிரவுண்ட். இந்த கிரவுண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் வடக்கு மாநிலத்தில் டார்வின் நகரத்தில் வந்து இருக்குது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற மேட்ச் வந்து டாமில்லே நடக்க போகிற மேட்ச்களில் வந்து மிகவும் முக்கியமான மேட்ச். அதோடு வந்து இன்றைக்கு க்ரௌட் வந்து கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே வந்து வருவாங்க. இந்த கிரிக்கெட் மேட்சுக்கு நடக்கிற ப்ரீ மேட்ச் இன்டர்வியூஸ் மாதிரி இந்த ரக்பி மேட்ச்களுக்கும் வந்து மேட்சுக்கு முன்னுக்கு வந்து இவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுக்கு இவங்க வந்து செட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த இன்டர்வியூ வந்து ஃபோக்ஸ் அண்டு சொல்லப்படுற ஆஸ்திரேலியாண்ட ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் சேனலால் வந்து நடத்தப்படுது. அதோடு வந்து அவங்க வந்து இப்போ வந்து பாராமட்டா ஈல்ஸ் இந்த பிளேயர் ஒருத்தர் தான் இவங்க வந்து இன்டர்வியூ பண்ணி வந்திருக்காங்க. இந்த ஸ்டேடியத்தின் மேலே இருந்து இந்த கிரவுண்டை பார்க்க பார்த்தீங்களா அவ்வளோ வடிவாக இருக்குண்டு. அதோடு வந்து இந்த ஸ்டேடியம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைஞ்சு கொண்டு வருகுது. இண்டியன் மச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 அதிகமான ஆட்கள் வருவாங்கன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஸ்டேடியத்தின் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கருப்பு கபின்ஸ் இருக்குது பாருங்க. அங்கே இருந்து தான் இந்த மச்சுக்கான கொமெண்ட்ரி வந்து இவங்க கொடுப்பாங்க. அதோடு வந்து அந்த இடத்துல வந்து முக்கியமான விஐபிஸும் வந்து அந்த இடத்துல இருந்தால் இந்த மச்சை பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நடந்து கொண்டு இந்த சின்ன பிள்ளைகளுக்கான ரக்பி போட்டிகள் வந்து முடிவடைஞ்சிட்டு அடுத்தது வந்து எங்களோட பெரிய மச்சு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்திலே தொடங்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரவுண்டில் வந்து லைட்டுகள் எல்லாம் போட்டுட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த மூலையில் வந்து ஒரு செக்யூரிட்டியை நிப்பாடி வச்சுக்கிறாங்க. யாராவது கிரவுண்டுக்குள்ளே பூந்தா வேறு வழியில் கிடக்கிறது. இந்த பக்கத்துலேருந்தான் பாராமட்டா ஈல்ஸ்ன்னு சொல்லப்படுற டீமுண்ட பிளேயர்ஸ் எல்லாம் ஓடி வர்றாங்க. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளேயர்ஸ் எல்லாம் கிரவுண்டுக்கு வராங்க. இந்த ரக்பி பிளேயர்ஸ் எல்லாம் கிரவுண்டுக்குள்ளுக்கு வந்து அவங்க வந்து பயிற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த லைட்டுகள் எல்லாம் வந்து நல்ல பிரைட்டாக எரிய வலிக்கிட்டுது. இவர் தான் நண்பர் நிக். இவர் வந்து ஒரு வருத்தரமான ரக்பி ரசிகர், ஒரு பிளேயரும் கூட. இவர் வந்து இந்த போட்டியை பற்றி என்ன சொல்கிறாருன்னு viewers to Northern Territory, Darwin, to the NRL match between Paramatta Eels and the North Queensland Cowboys. My name's Nick. I'm a great mate of Mags, and I'd like to introduce you to, we've got the Paramatta Eels here, and we've got the Cowboys down the other end there, okay? So this is the 9th game of the NRL round, and I hope you enjoy the game, and Mags will let you know some of the insights about the game and how it's played, and enjoy. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மச் தொடங்குறதுக்கான நேரம் வந்து நெருங்கிட்டுது. அப்படியே இங்கால திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கால வந்து இந்த ஸ்டேடியம் வந்து நல்லா ஃபுல்லாகிட்டு பாருங்க எவ்வளோ க்ரௌட் வந்துருக்குன்றது. ஒரு அணியில் வந்து எந்தெந்த வீரர்கள் விளையாடுறாங்கன்ட்டு இவங்க வந்து அறிவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதே நேரம் வந்து இந்த பெரிய மானிட்டரில் வந்து அந்த அணி வீரர்கிட்ட படமும் வந்து இவங்க போட்டு கொண்டிருக்கிறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இடது பக்கத்தில் வந்து பரமட்டா ஈல்ஸ்னு சொல்லப்போ ராணி வந்து லைனாக போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ வந்து தாங்க விளையாட போகிற யூனிஃபார்ம் வந்து மாற்றிட்டாங்க. அவங்க வந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு போய் இந்த போட்டி வந்து உத்தியோகபூர்வமாக தொடங்குறதுக்காக போகிறாங்க. இப்போ இந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளை வந்து நினைவு கூர்ந்து அவங்களுக்கான உரையெல்லாம் நிகழ்த்தின பிறகு ஆதிக்குடிகளின் இசையோடையே வந்து இந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாம் உள்ளுக்கு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஆதிக்குடிகளின் இசையை வந்து கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தூரத்தில் எங்களுக்கு எதிரே இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து ஆதிக்குடிகள் இசை வந்து இசைக்கப்படுது. நீங்கள் வடிவா வந்து இப்போ அதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மேட்ச் வந்து தொடங்கிட்டுது. பரமட்டா ஈல்ஸுக்கும் நார்த் குயின்ஸ்லேண்ட் கவுபாய்ஸுக்கும் இடையிலான மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுறாங்கன்றதை வந்து நாங்கள் வந்து இந்த மேட்சை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த மேட்சுக்கு வந்து இந்த ஸ்டேடியத்தில் வந்து அதிகப்படியான ஆட்கள் வந்து பரமட்டா ஈல்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க எப்படி கத்துறாங்கன்னு பாருங்க. இப்போ வந்து ஹாஃப் டைமுக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். மேட்ச் தொடங்கினாலேருந்து கவுபாய்ஸின் ஆதிக்கம் தான் இந்த மேட்ச்சில் அதிகமாக இருந்தது. அதோட இப்போ ஸ்கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுபாய்ஸுக்கு 8 புள்ளிகள், பரமட்டா ஈல்ஸுக்கு வந்து 0 புள்ளிகள். இப்போ ஹாஃப் டைம் விட்டுட்டாங்க. இந்த ஹாஃப் டைமில் வந்து இவங்க வந்து இந்த கிரவுண்டில் வந்து சின்ன பிள்ளைகள் எல்லோரையும் வந்து இறக்கி விட்டு அவங்கள வந்து ரக்பி விளையாட பண்ணியிருக்காங்க. இதில் இந்த அப்பா பாருங்க எவ்வளோ ஒரு வேடிக்கையை வலிக்கிட்டு கொண்டு வந்திருக்கிறாருண்டு அவர் வந்து தன் மகனை தூக்கி வந்து அதில் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் டைம் முடிஞ்சு பரமட்டா ஈல்ஸின் பிளேயர்ஸ் வந்து வழியில் வந்திருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் தொடங்க போகுது. இப்போ திருப்பி வந்து மேட்ச் தொடங்கிட்டுது. செகண்ட் ஹாஃப் நடந்து கொண்டு இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து கவுபாய்ஸ் தான் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து பரமட்டா ஈல்ஸ் வந்து 10 ட்ரை வந்து முயற்சி செஞ்சவங்க. ஆனால் அவங்கள என்ன முயற்சி செஞ்சாலும் வந்து அது வந்து 100 ட்ரை என்று தான் அறிவிக்கப்பட்டது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பந்தை கொண்டு சரியாக வந்து இந்த நிலத்தில் அடிக்கையில் அவங்க வந்து அந்த பந்தை வந்து கைதை வரை விட்டுட்டாங்க.
கவுபாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு ட்ரைஸும் ரெண்டு கன்வர்ஷன் கிக்கும் வந்து வெற்றிகரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்கோர் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 20-0 பெரமட்டா ஹீல்ஸ் வந்து இன்னும் ஒன்றுமே ஸ்கோர் பண்ணல. பாருங்க இப்போ இந்த மானிட்டரில் வந்து கவுபாய்ஸ் ஸ்கோர் பண்ணி ஒரு ட்ரையை காட்டுறாங்க பாருங்க, அவங்க என்ன மாதிரி வந்து அந்த ட்ரையை ஸ்கோர் பண்ணினாங்கண்டு. இப்போ இது வந்து ட்ரையுக்கு அடுத்த கன்வர்ஷன் கிக், அந்த கன்வர்ஷன் கிக்கையும் வந்து இவங்க வந்து சரியாக அடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த இன்னொரு ட்ரை வந்து கவுபாய்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, அதை பாருங்க அந்த மானிட்டரில் அவங்க போட்டு காட்டுறாங்க பாருங்க. இப்போ கவுபாய்ஸ் வந்து இன்னொரு ட்ரை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மச்சின்ன தொடக்கத்தில் இருந்தே வந்து கவுபாய்ஸ் வந்து பெரமட்டா ஹீல்ஸ் ஸ்கோர் பண்ண விடாமல் தாங்க தொடர்ந்து ஸ்கோர் பண்ணி கொண்டு வராங்க. இந்த ட்ரையோட வந்து ஸ்கோர் வந்து 33-4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மச்சின்ன தொடக்கத்தில் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இருந்த கவுபாய்ஸ் இந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கத்த வலிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த கன்வர்ஷன் கிக்கேம் வந்து கவுபாய்ஸ் வந்து சரியாக வந்து அந்த க்ரோஸ் பார்களுக்கு இடையால வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ அதால் வந்து அவங்களுக்கு இன்னும் 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இந்த கவுபாய்ஸ் ஸ்கோர் பண்ணின கடைசி கன்வர்ஷன் கிக்கோட வந்து இந்த மச்சின் செகண்ட் ஹாஃபும் வந்து முடிவுக்கு வந்துட்டுது. இப்போ கடைசி பாயிண்ட்ஸ் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா கவுபாய்ஸுக்கு 35, பெரமட்டா ஹீல்ஸுக்கு வந்து வெறும் 4 பாயிண்ட்ஸ். இந்த மச்சில் வந்து கவுபாய்ஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மச் முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்வையாளர்கள் எல்லாம் வந்து இந்த பிளேயர்ஸ் வழியில் விரைக்க வந்து அவங்களுக்கு கை அசைக்கிறாங்க. அதோட வந்து இந்த பிளேயர்ஸோட வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் அவங்கள்ட்ட இருந்து ஃபோட்டோகிராஃப் வாங்குறதுக்காகவும் வந்து அவங்கள கூப்பிடுறாங்க வேறு. இப்போ இதில் வார பேர் தான் பெரமட்டா ஹீல்ஸ் டீம் இந்த கேப்டன் கிளின்டன் குட்டர்சன். பெரமட்டா ஹீல்ஸ் டீம் வந்து தோற்றால வந்து ஒரு பிளேயர்ஸும் வந்து பார்வையாளர்கள்ட்ட பக்கம் தெரியல. ஆனால் இவர் வந்து இதில் வந்து பார்வையாளர்களுக்கு கையை கொடுத்துட்டு அந்த அப்பாவோடைய மகனோடைய ஃபோட்டோ எடுத்தார். வெற்றியோ தோல்வியோ பார்வையாளர்கள்ட்டாலும் சரி விளையாட்டு வீரர்கள்ட்டாலும் சரி எல்லாத்தையும் வந்து சமனாக கருதணும். இதில் பாருங்க மீடியா டீம் வந்து தங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சு இந்த கேமரா மைக்குகள் இந்த வயர்களை வந்து அதில் சுற்றி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. இவங்க தான் வெற்றி பெற்ற டீம் நார்த் குயின்ஸ்லேண்ட் கவுபாய்ஸ். இவங்க வந்து இப்போ வந்து கிரவுண்டை சுற்றி நடந்து அங்கே ஐபிஎல்ல வந்து டீம்கள் வந்து வின் பண்ணின பிறகு கை அசைக்கிற மாதிரி இவங்க வந்து பார்வையாளர்களுக்கு கை அசைக்கி வந்து போகிறாங்க.
நாங்களும் இந்த வீடியோ நிறைவுக்கு வாங்கிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன், வித்தியாசமாக இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி.